நேத்து சாயந்திரம் கூட நல்லா ஸ்டார்ட் ஆச்சுங்க. இல்ல கட்டிய நான் கை வைக்காத இன்ஜினா எப்படிப்பட்ட மெக்கானிக் நானு. ஐயோ இன்ஜினியர் காணும். நேத்து ராத்திரி எங்க படுத்த? செட்டில் தாங்க படுத்திருந்த. மரியாதையா உண்மையை சொல்லு, நேத்து ராத்திரி எங்க படுத்த? உண்மையை செட்டில் தாங்க படுத்திருந்த. என்ன ஜெயிலுக்கு போக வைக்காதா? குரல் வளைய நெரிக்கிறதுக்குள்ள உண்மையை சொல்லு. சொல்லிடுறேங்க. நேத்து நாலு பேர் வந்தாங்க. அதுல ஒருத்தர், மண்ணாங்கட்டி மண்ணாங்கட்டி நீ ராப்பகலா கஷ்டப்பட்டு உழைக்கிற, வா இடியாப்பும் பாயாவும் சாப்பிடலாம்னு கூப்பிட்டாங்க. நீங்க தான் நம்ம வீட்டுல பண்றது இல்லையா? சரி நான் சாப்பிட போயிட்டுங்க. மூணு பேர் செட்டிலியா இருந்தாங்க. சாப்பிட்டு வந்து பார்த்தா அந்த மூணு பேர்த்தையும் காணுங்க. அப்புறம் நான் படுத்து தூங்கிட்டுங்க. பொண்ணு பொண்ணு அங்க போய் அந்த கம்பை எடுத்தா. சரிங்க. கையில இவனை என்றாலும் அடிக்கவே முடியாது. இந்தாங்க. நேற்று ராத்திரி செட்டில தானே படுத்த? ஆமாங்க. என்ன பண்ண? இடியாப்பம் பாயாம சாப்பிட்டேன். Uncle, auntie, Lada, please come, please come. Many happy returns of the day. Thank you. It's okay. Please get in. Please. Many happy returns. Hi, macha. Get in. Sir, அந்த பொண்ணு யாரு? அதான் யா, நான் கட்டிக்க போற பொண்ணு. குட் மார்னிங். என்ன பார்த்து அதிர்ச்சியா இருக்கா? இன்னைக்கு நீ பதில் சொல்றேன்னு சொல்லிருந்த. உனக்காக நாங்க வெயிட் பண்ண, ஆனா நீ வரல. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நீ இங்க இருக்கேன்னு. அதுதான் நான் அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு. எனக்கு சரியான பதில் கிடைக்கிற வரைக்கும் நான் இந்த ஊரை விட்டு போகவும் மாட்டேன். அப்ப நீ ஊட்டியிலே கிடந்து சாக வேண்டியதா? அதுக்கு நான் தயாரா தான் இருக்கேன். அண்ணே பாருங்களே. டேய் டேய் கையடு. உடனே நீ வர. உன் தங்கச்சிகிட்ட நான் பேசிக்கிட்டு தான் இருந்தேயா? டேய் டேய் சும்மா சத்தம் போடாத. எனக்கு போட தெரியும். இவ்வளவு பெரிய கூட்டத்துல எம் மரியாதை போறது பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். ஆனா உன் மரியாதை நீ காப்பாத்துக்குவேன் நினைக்கிறேன். கையடு. நாங்க பார்ட்டிக்கு போன இடத்த சொல்லி அந்த ராம போயில ஏன் அங்க அனுப்ப? ஏன் அனுப்பினேன்? நான் சொல்லலங்க. உன்னை தவிர வேற யாரும் சொல்ல முடியும். உனக்கு தெரியும். இங்க பாரு, இந்த வீட்டுல நான் சொன்ன பொய்ய நீயும் உண்மை ஒத்துக்கிட்டதே இந்த தாலிக்காக தான். இனிமேல் அந்த பசங்களுக்கு சப்போர்ட் பண்ண நினைச்ச இன்னொரு பொய்ய சொல்லி இந்த தாலியை கட்டிட்டு வீட்டை விட்டு துரத்திடுவேன். அப்படி என்ன பொய் சொல்லுவேன்னு பாக்குறியா? அந்த பஞ்ச பாண்டவர்களுக்கு நீதான் பாஞ்சாலியர்னு சொல்லுவேன். சொல்லுவேன் தான் சொன்னேன், சொல்ல வச்சிடாத. அதெல்லாம் ஒண்ணும் வேணாயா. வண்டி ரெடியா? ஒரே ஒரு சின்ன வேலை தான் பாக்கிருக்குன்னு சொன்னாருங்க. என்னயா எப்ப பார்த்தாலும் சின்ன வேலை சின்ன வேலைன்னு கிட்ட. இப்ப நான் அவசரமா போகணுமே. அவசரமா போகணுமா? அப்படின்னா வண்டி எடுத்துட்டு போங்க. சின்ன வேலை தானே, அதை அப்புறமா பாத்துக்கலாம். சரி சரி, இந்த நேத்து நான் அவர்கிட்ட பேசிட்டேன், இதை கொடுத்துரு. சரிங்க, நான் வண்டி எடுத்துட்டு போறேன், அவர்கிட்ட சொல்லிடு.
அந்த ஜீப் வண்டி ஓனர் வந்து கேட்டாருங்க குடுத்து அனுப்பிச்சிட்டேன். உன்னை எவன்டா குடுத்து அனுப்ப சொன்னது? முட்டாள்தனமா அடிக்காதீங்க. டேய் நான் வேலை பாக்கி இருக்குன்னு சொன்னேன்ல. ஐய் கொஞ்சம் இல்ல, இன்னைக்கு நீ இந்த பூவை வச்சுக்க மாட்டேன் நடம் பிடிச்ச. டேய் என்ன நடக்கும் சொல்லுங்கடா. வாடா பங்காளி, அதை எம்பட வாயில சொல்றது வெக்கமா இருக்குது போங்க. கேட்டால திரும்ப திரும்ப. இத பாரு, நான் உன் வீட்டு வரைக்கும் பின்னாடியே வருவேன். நடுவுல எங்க அதை தூக்கி எறிஞ்ச, அப்புறம் உங்க சொல்ல வைக்கப்பட்டது நடந்துரும். போ எங்க எங்க அடடா, கோவத்துல கூட அழகாத்தான் இருக்க. ரோட்ல தனியா போயிட்டு இருந்த என்ன வழி மறிச்சு நீதான் என் பொண்டாட்டின்னு மிரட்டி என் தலையில போ வைக்கிற அளவுக்கு வந்துட்டா உங்க ஃப்ரெண்ட். அத்தா இல்ல, எல்லாரும் வெளியில போயிருக்காங்க. லதாவும்மா என்ன பேச்சே காணோம்? பள்ளி வாட்டர் ஹீட்டர் ஆன் பண்ணிட்டியா? லதா இஸ் தேர். ஹேய் லதா, கிட்டப் கிட்டப், இந்த பக்கம் திரும்ப, அந்த பக்கம் திரும்ப. ஹேய், இந்த டிரஸ்ல நீ பியூட்டிஃபுல்லா இருக்க மேன். இத பாத்தியா, நெக்லஸ் உனக்காக வாங்கிட்டு வந்தேன். அத்தனை ராசியான வைரம். எப்படி இருக்கு? நல்லா இல்ல? பியூட்டிஃபுல்லா இல்ல? போட்டுக்க. வேண்டாம். பரவாயில்ல போட்டுக்க மேன், போட்டுக்க. சொன்ன கேளுங்க, என்ன கம்பல் பண்ணாதீங்க. இத பாரு, இத இன்னைக்கு உனக்கு போட்டு விடாம நான் போக போறது இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ, பெரியவங்க யாரும் வீட்ல இல்லாத நேரத்துல இப்படி நடந்துக்கிறதும் நெக்லஸ் போடுறதும் முறை இல்ல. முறையோட வந்தவங்க தான் அதை பத்தி பேசணும், நீ பேசக்கூடாது. பை பர், நான் அந்த வீட்டு மாப்பிள்ள, நீ தந்தடி சாக்குல உள்ள வந்தவ, அத மனசுல வச்சுட்டு கொஞ்சம் அடக்கி பேசு. சதீஷ், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். ஒரு பொண்ணுகிட்ட எந்த அளவுக்கு பேசலாமோ அந்த அளவுக்கு தான் பேசணும். அவங்க சொன்னதுல ஒண்ணு தப்பு இல்லையே. ஓ, நீ ஏன் இப்படி ஃபீல் பண்றியா? ஓகே, பை. தேங்க்ஸ். என்ன சதீஷ், ஆஃப்டர் ஆல் நீங்க கொடுத்த நெக்லஸ் அவங்க வாங்கிக்கலங்கிறதுக்கு இப்படி ஃபீல் பண்றீங்க? உங்க ஸ்டேட்டஸ்க்கு இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணம். என்ன பொறுத்த வரைக்கும் இதான் பெரிய விஷயம். இன்னைக்கு உங்க அண்ணி பேச்ச கேட்டுக்கிட்டு நெக்லஸ் வாணானவ, நாளைக்கு என்னையும் வாணானா, நான் என்னையா பண்றது? போகட்டும். ஏய், நீ சப் இன்ஸ்பெக்டர் ஆச்சுன்னு உன சும்மா விடுறேன். அப்ப போயிட்டானா என் ஸ்டேட்டஸும் போயிடுங்க. என்ன சொல்றீங்க? இந்த கார், பங்களா, பிரின்ஸ், இந்த ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே என் கல்யாணத்துல தான் அடங்கியிருக்கு. அதுக்கு இடைஞ்சலா இருக்கிறாங்க தான் அந்த மெட்ராஸ் பசங்களை விரட்டுங்க. ஏன்னா இல்லாத வெண்டாக்கார் ரூல்ஸ் எல்லாம் பேசுறீங்க. சதீஷ் நம்ம இன்ஸ்பெக்டர் பத்தி தான் உங்களுக்கு நல்லா தெரியுமே, அவர் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். நீங்களே டைரக்டா டீல் பண்ணுங்க. டீல் பண்றேன்.
கொளுத்தி விட்டா சாம்பல் தான் மிஞ்சும். இப்ப சொல்லு, ஊட்டி விட்டு ஓடிறியா? டேய், நான் இந்த ஊரை விட்டு போகவும் மாட்டேன், என் ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்தாம விடவும் மாட்டேன். ஏய், முடிவு பண்ணிட்டான்டா, சாம்பல் தான் அள்ளிட்டு போனேன்னு. கொளுத்திரு. மேலிடத்தில் பேசி உங்களை மாமூல் இல்லாத ஸ்டேஷனுக்கு மாத்திருவேன். பார்த்துவா. நம்பர் என்னயா? 405 சார். உனக்கு மேலிடத்துல சொல்லி ப்ரொமோஷன் ஏற்பாடு பண்றேன். தேங்க்யூ சார். மேலிடம் சொல்றீங்களே, உங்களுக்கு யாரா தெரியும்? சிஎம்ஏ தெரியுமே. எப்படி சார்? ஹோட்டல் நிறைய தடவை பாத்துக்கிறேன், அதை வச்சுதான் விட்டேன். ஏய், இது என்ன தெரியுமா? உன் ஃப்ரெண்ட்ஸ் அதாண்டி பஞ்ச பாண்டவர்கள், அவங்கள சதீஷ் ஆள் வச்சு அடிக்க பார்த்ததா போலீஸ் அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட். பிச்சைக்கார பசங்க சொன்ன கோட்டி சொன்ன உள்ள தள்ளுவாங்களா? இங்க பாரு, ஏதோ பொண்ணுக்கு பொண்ணுன்னு எங்க அம்மா இறக்கப்பட்டு உன்னை வீட்டுல வச்சிருக்கிறதாலதான் கண்ட நான் எல்லாம் உள்ள நிலை பாக்குது. இங்க பாரு, இனிமே என் தங்கச்சி விஷயத்துல அவங்க தலையிட கூடாதுன்னு நீ தான் சொல்லணும். என்னடி சொல்றியா? சொல்றியா இல்லையா? ஏய், கேட்கல. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும். அவங்க கிட்ட சொல்லுவியா மாட்டியா? பதில் கேட்ட. பதில். புருஷனோட கொடுமை தாங்காத சில பொண்ணுங்க தன்னோட சாவுக்கு புருஷன் தான் காரணம்னு போலீஸுக்கு லெட்டர் எழுதி வச்சுட்டு தற்கொலை பண்ணிக்குவாங்க தெரியுமா? சில பொண்ணுங்க என்ன சொன்னேன், நான் சொல்லல. நிச்சயமா ஆக்ஷன் எடுப்பாங்க. அம்மா தாயே, ஏற்கனவே ஒரு பொண்ணு இவனை பார்த்து சிக்னல் கொடுத்ததுனாலதான் நாங்க இந்த ஊர்ல வந்து அவஸ்தப்படுறோம். இங்க நீ எனக்கு சிக்னல் கொடுக்குறியா? வேண்டாமா, உனக்கு கோடி நமஸ்காரம். இடத்த காலி பண்ணுமா? வரமையா, என்ன விஷயம்? ஆமா சார், அவன் லதாமாவுக்கு அந்த சதீஷ் குரங்கு கோயிலுக்கு நிச்சயத்தை நடக்க போகுது. அதை உடனே உங்ககிட்ட சொல்லி மேற்கொண்டு என்ன செய்யுதுன்னு கேட்டு சொன்னாங்க லட்சுமி அம்மா. டேய், போலாம். இருங்கடா ரமையா, அவங்களை கவலைப்பட வேண்டாம் சொல்லு, மத்தத நான் பாத்துக்கிறேன். நீ புறப்பட.
ஏங்க ஒரு சூப்பர் ஐடியா சொல்லட்டுமா? இந்த தலைக்கு சூப்பர் ஐடியாவா? எங்க சொல்லு. நிச்சயதார்த்துக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் கார்ல தான போவாங்க. ஆமா. அந்த கார் பஞ்சர் ஆகிட்டா? உன்னை எவனாவது ஐடியா கேட்டானா? இத்தனை நாள் என்னத்தான் கொண்டுகிட்டு இருந்த, இப்ப அவனுங்களையும் சேர்த்து கொள்றியா? கார பஞ்சர் ஆகிட்டா நிச்சயதார்த்தம் நின்னுடுமா? முட்டாள் தனமா பேசாதீங்க, முடியாதுங்களா? பேசாம மூடிக்கிட்டு நில்லு, இல்ல வாயில கிரீஸ் வச்சு அடைச்சிடுவேன். ஏன் மங்காலே, அந்த சதீஷ் பேர் நாலு போடு போட்டா கல்யாணமா வேண்டாம் சொல்லி போட்டு ஓடி போறோம். நல்ல அட ஆகங்க கூவ, அது வேற பெரிய விஷயம். லதாவை சம்மதிக்க வைக்கணும்ல. என்ன நாச்சோ நான் சொல்லுறது? அதெல்லாம் கடல் வச்சு மீன் பிடிக்கிற சமாச்சாரம். சரிம பேசாம அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்து ஏதாவது கோயில் வச்சு தாலி கட்டிட. ஏழு வருஷம் உள்ள தள்ளிடும். ஏதாவது ஐடியா கொடுக்கறதுன்னா ஒழுங்கா கொடுங்க, இல்லன்னா மூடிக்கிட்டு இருங்க. அவனே யோசிச்சு முடிவு பண்ணிக்கிட்டோம். டேய் தஞ்சாவூர், டேய் கோயம்புத்தூர், டேய் திருநெல்வேலி, எந்திரிங்க. வந்துட்டானுங்க மாவட்ட வாரியா இந்த பக்கமா? ஏல கோயம்புத்தூர், லதா விட்டு வாசலையும் போட்டுருவோமால? அட வேண்டாம் என்னாச்சு, இதுவே உங்க மண்டையில் அடிச்ச மாதிரி இருக்கும். கரெக்டா சொன்ன பங்காளே. ஆமோ ஆமோ. என்னடா லதாவுக்கு நடக்க போற நிச்சயத்தை தடுக்க வழி கண்டுபிடிச்சோம்ல? என்னடா சொல்றீங்க? அவன் உன்னை காதலிச்ச விஷயத்த போஸ்ட் அடிச்சா ஒட்டி போட்ட மங்காளியோ? இடியட், ஏன்டா அப்படி செஞ்சீங்க? என்னடா அப்படி பேசுற? உனக்கு அதான் அவசர அவசரமா போய் ஒட்டிட்டு வந்திருக்கோம். அச்சி வாய்மடா, இந்த ஐடியா எனக்கு தெரியாதா? என்னதான் என் காதலியா இருந்தாலும் அவ ஒரு பொண்ணுடா, அவளுடைய மானம் செவத்துக்கு சேர் சிரிச்சா நாளைக்கு அவ ரோட்ல எப்படி நடக்க முடியும்? நடக்க கூடாதுங்கிறதுக்கு தான் அப்படி செஞ்சோம். நாளைக்கு அவ ரோட்ல நடந்தா ஓ கூட தான் நடக்கணுமே தவிர வேற எவன் கூட நடக்க கூடாது. அதுக்காக நீங்க நினைக்கிறதெல்லாம் செஞ்சிருதா? அப்புறம் பாத்ரூம்ல கண்டுபிடி கறித்துண்டால எழுதணும்னு நமக்கு என்னடா வித்தியாசம்? நடந்தா போட, காதலிக்கிற மாதிரி நடிச்சு ஏமாத்திட்டு போறத விட இது ஒண்ணும் மோசம் இல்ல. டேய் நீங்க ஆயிரம் சொன்னா சரிடா, ஒரு பொண்ணு தலை குனியிறது ஒண்ணு வெக்கத்தினால இருக்கணும், இல்ல தாலிக்காக இருக்கணும், அவமானத்துக்காக இருக்க கூடாது. ஏண்டா உன்னைக்கு அத்தனை பேத்துக்கு அவமானப்படுத்தினால அதை மறந்து போட்டு பேசுறாக்கும். டேய் அத பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். என்ன பொறுத்த வரைக்கும் லதாவை நாலு பேர் தப்பா பேசக்கூடாது, அவ்வளவுதான். இத பாருங்க மொத்தம் உங்க பாக்குறதுக்கு முன்னாடி அந்த போஸ்டர்ல கிழிச்சிட்டு வந்துடல வாங்க. டேய் இவன் இந்த மாதிரிலாம் பேசுவான் தானே இவனுக்கு தெரியாம நம்ம செஞ்சோம், அது சரியா போச்சு பாத்தீங்களாடா? இந்த பார் ராமு, இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்த இதை தவிர வேற வழியே கிடையாது கிடையாது கிடையாது.